Hi friends, welcome to Priya's Net Scribes. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி புதினாவை வச்சு எப்படி லஞ்சுக்கு ஒரு சூப்பரான புலாவ் செய்யலான்னு, அதே மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்படி ஒரு வாழைத்தண்டு பச்சடி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நாலு பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, மூணு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹோல் பிரியாணி மசாலாவை எல்லாம் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு டூ மினிட்ஸ் போல் வதக்கி விட்டுருக்கோங்க. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மல்லி புதினா விழுது அரைச்சோல்லையே அதை வந்து சேர்த்துக்கலாம். இதை விழுதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து எப்படி சேர்க்கணும்னா, நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டுட்டு அதில் கலந்துக்கோங்க. இப்போது நான் ஒன்றரை கப் வந்து அரிசி எடுத்தேன். ஒன்றரை கப்புக்கு வந்து மூணு கப் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது நான் மூணு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை வந்து சேர்க்கணும். அரிசியை வந்து ஒரு மூணு நாலு டைம் வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிக்கோங்க. அப்போ தான் வந்து அரிசி வந்து உடையாமல் நமக்கு சாதம் வந்து நீள நீளமாக கிடைக்கும். இப்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை வந்து இந்த மாதிரி மேலே லேயராக வந்திருக்கும். நீங்கள் அதை உடனே வந்து ஓப்பன் பண்ணோடனே கரண்டி போட்டு கிளறிடக்கூடாது, சாதம் வந்து உடஞ்சிரும். பாருங்கள், சாதமும் நீல நீளமாக வந்திருக்கு. இதை நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் இப்படி கிளறினீங்கன்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து பச்சை பட்டாணி சேர்க்கறனா கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கரில் அடி பிடிக்கவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து தாளிச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வறுத்துட்டு புலாவில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், இந்த புலாவ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரம் நீங்கள் குயிக்காக லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வாழைத்தண்டு பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் சேர்த்துட்டு சீரகம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வெங்காயம் வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு இந்த மாதிரி குட்டியாக மோர் கலந்த தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாழைத்தண்டு கருக்காமல் நல்லா இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கும், இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போது இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ மூடி போட்டு தண்ணி சுன்ற வரையும் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரை கப் இதில் வந்து தயிர் சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா தயிர் வந்து திரிஞ்சிரும், அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.